லிஃப்ட் கேட்பது போல் நடித்து வழிப்பறியில் ஈடுபட்ட பெண்ணை காரில் பிடித்து வைத்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலை வானகரம் டோல்கேட் அருகே பெண் ஒருவர் நேற்று இரவு ஒரு மணி அளவில் கார் ஒன்றில் லிப்ட் கேட்டுள்ளார். உடனடியாக காரை நிறுத்திய ஓட்டுநர் அந்த பெண்ணை காருக்குள் ஏற்றியுள்ளார். பின்பு காரை எடுக்க முயன்றபோது அருகே ஒளிந்து கொண்டிருந்த மர்ம நபர்கள் சிலர் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கார் டிரைவரை மிரட்டி 2000 ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அந்த வழியாக வந்த பொதுமக்கள் சிலர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்தனர். இதனையடுத்து அந்த மர்ம கும்பல் தப்பி ஓடியது. ஆனாலும் காருக்குள் இருந்த பெண்ணை தப்பிக்க விடாமல் அந்த ஓட்டுநர் பிடித்து வைத்துள்ளார். அப்பெண்ணிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சென்னை கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பதும் அவர் பாலியல் தொழில் செய்து வந்ததும் தெரியவந்தது. நேற்றிரவு வானகரம் டோல்கேட் அருகே சென்று கொண்டிருந்த சாந்தியை வழிமறித்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அவ்வழி வரக்கூடிய வாகனங்களை நிறுத்த கோரியும் மிரட்டியுள்ளனர். அவர்கள் சொன்னதை கேட்ட சாந்தி அவ்வழியாக சென்ற கார் ஒன்றில் லிப்ட் கேட்பது போல் கேட்டு காரை நிறுத்தியுள்ளார். இதனையடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட அந்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனா்.